தமிழ்நாட்டில் இதுவரை எந்த பொருளாதார சரிவும் இதுவரையும் இல்லை. இப்போ இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் பொருளாதார சரிவு கொஞ்சம் மந்த நிலைன்னு சொல்ல சரிவுன்னு சொல்ல முடியும், மந்த நிலையை தான் சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2009 அன்று இருந்த மன்மோகன் சிங் பிரதமராக, நிதியமைச்சராக திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டப்பட்ட ப சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க, அவர்கள் இருக்கும்போது இதே போல் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிறகு வந்து அடுத்த ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளில் வந்து மீண்டும் முன்னிலையில் வந்துருச்சு. அதனால் பொருளாதாரம்ன்றது வந்து ஷேர் மார்க்கெட் மேலே ஏறும் இறங்கும், அதை வச்சு நம்ம எந்த விஷயம் தான் சொல்ல முடியாது. இன்றைக்கி கார் தொழிற்சாலையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. பல கார் தொழிற்சாலை வந்து மூடி இருக்கிறதாகவும் பல பேருக்கு வேலை இழப்புன்றதாக இன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்கிரேடு சொல்கிற பாரத் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த அப்கிரேடுக்கு இன்றைக்கி பல கார் நிறுவனங்கள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் காருக்களும் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, பல மக்கள் வந்து என்ன நினைக்கிறேன், ஒரு கொஞ்சம் காத்திருந்து அந்த எலக்ட்ரிக்கல் காரை வாங்கலாம். இன்றைக்கி பெட்ரோல் விலையோட கம்பேர் பண்ணும்போது, டீசல் விலையை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் கார் நம்ம பயனுள்ளதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பல பேர் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் காரை காத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக தான் அந்த கார் வீழ்ச்சி நட அந்த காரோட உற்பத்தியும் சரி விற்பனையும் சரி வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணங்களை தவிர்த்து இது வந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்ன்ற பட்டியலேருந்து சீனாவையும் இந்தியாவையும் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னாரு. அப்போனா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்ன்ற பட்டியலை இந்தியாவை நீக்கிட்டாங்கன்னா, அப்போ வளர்ந்த நாடுகள் பட்டியலில் அது வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை 2019 ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டு அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே வெளிநாட்டோட நிறுவனங்கள் உள்ளே வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நாட்டோட நிறுவனங்கள் வந்து அழைப்பு விடுத்ததின் பேரில் எங்களோட நாட்டுக்கு வாங்க என்ற அழைப்படுத்தின மாதிரி அரசு முறை பயணமாக அவர் போகிறதாக பல ஊடகங்களும் வந்திருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு வந்து எம்ஜிஆர் அவர்கள் போயிருக்காரு அமெரிக்காவுக்கு. அவர் போன காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக போனார், அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான், மருத்துவ ரீதியாக போனார். சில இடத்துல தன்னோட சுயநிலையை இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் வந்திருக்கலாம் அந்த காலகட்டங்களில். அந்த மாதிரி டைமில் ஒரு முதல்வர்ன்றவர் ஒரு இன்னொருத்தருக்கு ஒரு பொறுப்பு முதல்வராக கொடுத்துட்டு சொல்கிறது வந்து வழக்கம். எதுக்கான ஒரு உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதுக்காக கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ உள்ள முதல்வர் செல்வது மருத்துவத்துக்காக இல்லை, அரசு முறை பயணமாக போகிறார். அதனால் பொறுப்பு முதல்வராக பொறுப்பாக யாருக்கிட்ட கொடுத்து செல்ல வேண்டிய அவசியங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்சிங் முறை, இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா பல மேம்பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கு, பல அரசு நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்படியே முக்கிய முடிவாக இருந்தாலும் அதற்கான செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. இல்லை எந்த அளவுக்கும் மனஸ்தாபம்ன்றது இதுவரையும் இல்லை. பல ஊடகங்கள் தான், பல எதிர்கட்சிகள் தான் இந்த மாதிரி குழப்பி விடுறாங்க. தவிர்த்து எங்களை பொறுத்தவரை ஒற்றுமையாக தான் கட்சியும் சரி ஆட்சியும் சரி வழி நடத்துகிறாங்க. ஒருவர் கட்சிக்கு முதன்மையானவர், இன்னொருவர் ஆட்சிக்கு முதன்மையானவர், இரண்டு பேருக்கும் இரண்டு பணிகள் தனித்தனியாக தான் இருக்குது. அதனால் அந்தந்த பணிகள் அவர் செஞ்சிட்ருக்காங்க. இன்று கூட பார்த்திங்கன்னா திரு முதல்வர் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் போய்ட்டு மக்கள் குறை தீர்ப்பு மையம் நடத்தி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய்ட்டு அதோட குறைகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் நீலகிரியில் பாதிக்கப்பட்டது வெள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் இருந்து அதில் பணியாற்றி முடிச்சுட்டு பிறகு வந்து இன்று தேனி மாவட்டத்தில் உள்ள குடிமராமத்து பணிகளை பார்வையிட்டு இருக்காரு. அதனால் அவரவர்கள் பணிகளில் கரெக்டாக இருக்கிறாங்க. தவிர்த்து எந்த ஒரு மனஸ்தாபமும் இதுவரையும் இல்லை. இல்லை சார், 2012 புரோசர் அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2012 அன்று உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் பால் விலையை வந்து ஏற்றினாங்க. 2012 அன்று தான் திரு விஜயகாந்த் அவர்கள் கூட சின்ன மோதல்கள்லாம் இன்றைக்கி நடந்தது, பால் விலை உயர்வுக்கு பிறகு சக்கரவர்த்தி அந்த இது. ஸோ அந்த 2012 பிறகு இதுவரையும் எந்த இடத்துலும் ஏற்றப்படவில்லை. கிட்டத்தட்ட பார்த்துங்க 2012 அப்புறம் இன்றைக்கி 2019 இதை 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்று தான் ஏறப்பட்டிருக்கு. மற்ற மாநிலத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து பால் விலை குறைவு தான். இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பால் விலை ஏற்றுறாங்க, கிட்டத்தட்ட நம்ம 7 ஆண்டுகளுக்கு ஏற்றலை, இதுதான் உண்மை. ஒருவேளை நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ₹1 ஏற்றிருந்தால் கூட இந்த கஷ்டம் மக்கள் தெரிஞ்சிருக்காது என்ற ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம். இப்போது 7 ஆண்டுகளுக்கு முறை ஏற்றப்பட்டிருக்கு, இதற்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மாதிரி முடிவு செய்தாட்டாடுறவங்களாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும். இல்லை சார், இதுவரையும் டிடிவி அவர்கள் சசிகலாவை சென்று ஒரு மாதத்துக்கு 2 முறையில் 1 முறை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் இதுவரையும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரையும் இல்லை. என்ன ஒரு காரணம்னா, யாரோன சிறையில் போய் ஒருத்தர் ஒரு தலைவர் பதவியில் உள்ளவர் மாதிரி தான் இன்றைக்கி சசிகலா அவர்களும் முதன்மை இந்த ஏ கிரேட்டில் தான் இருக்கிறாங்க. திரு வைகோ அவர்களும் இருந்திருக்கிறாங்க பல இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, பல தலைவர்களும் சிறையில் இருந்திருக்காங்க. சிறையில் இருந்து மக்கள் நலன் திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கட்சி ரீதியான விளக்கங்களாக இருக்கட்டும், கடிதம் எழுதலாம், அதற்கான அனுமதி வந்து எப்பயுமே உண்டு சிறையில்.
அதாவது சிறைத்துறையோட புகார்கள் மட்டும்தான் அந்த கடிதத்தில் இடம்பெறக்கூடாது. மற்றபடி நிர்வாக ரீதியாக நீங்கள் நூல் கூட வெளியிட்டிருக்காரு. அந்த சிறையில் இருந்த டைமில் வைகோ அவர்கள் ஒரு நூலே எழுதி புக்கே வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சிறையிலேருந்து நீங்கள் அந்த பணிகளை பார்க்கலாம். ஆனால் இதுவரையும் சசிகலா அவர்கள் சிறையிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கடிதம் கூட வெளியிடல. இது மாதிரி அமமுக என்ற ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்க போகிறோம் டிடிவி தினங்கள் அறிவித்தார். அதுக்கு ஒரு வேளை அதை ஏற்றுக்கொண்டார்களா அவர்கள், இல்லை அமமுகன்னு ஒன்று இருக்கிறதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியுமா, இல்லை இன்னமும் அதிமுக பொறுத்த திரு தினகரன் எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்கன்ற ஒரு வேளை நம்பிட்டு இருக்கிறாங்களா, இது எதுவுமே அவருக்கு தெரியுதா? ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராக திரு டிடிவி தினகரன் ஆனது கூட அந்த அம்மாவுக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியலை. ஸோ அவரும் மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு சந்திச்சுட்டு வரா மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு. அதனால் இது வந்து சசிகலா ஒரு வேளை உண்மை தெரிந்து இன்று ஒரு வேளை தினகரனை சந்திக்க மறுத்தார்களான்றது போக போக தான் தெரியும். இல்லை சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவில் ஒரு அங்கமே இல்லைன்றது இன்றைக்கி பகிரங்கமாகவே திமுக சொல்கிறாங்க. அதனால் இது வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வந்து எதிரான ஒரு செயல் அவர்கள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா. உடனடியாக இப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சிகளை வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளவே இருந்து இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் எண்ணத்தோடு செயல்படுற கட்சிகளை வந்து தடை பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்குது, மத்திய அரசுக்கும் இருக்குது. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றது எங்களோட அதிமுக சார்பான வாதம். சார், முதல்ல இந்த பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இந்தியாவில் மற்ற வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்கோ ஒரு தணிக்கை குழு இருக்கோ அதே போல் பல நாடுகளில் வந்து தொலைக்காட்சிகளும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பல தொலைக்காட்சிகள் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து தணிக்கை பண்ணுறதில்லை. அதான் உண்மையான காரணம். ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு சினிமாவில் காமிக்க வேண்டிய ஆபாசங்கள் அந்தரங்கள்ன்ற நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களில் இன்றைக்கி ஒரு வெளிச்சம் போட்டு விஜய் டிவின்ற ஒரு பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலிமா வெளிச்சம் போட்டு பல ஆபாசங்கள் அது மூலிமா காமிக்க வைக்கிறது வந்து அதுவும் இரட்டை அர்த்த வசனங்கள் அவர் போட்டிருக்க உடைகள் இதெல்லாம் பார்க்க வச்சு அதாவது நம்மளோட இல்லத்துக்குள்ளேயும் அவங்களோட அந்தரங்கத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சினிமாவது பரவாயில்ல, நீங்கள் வாரத்துக்கு ஒருத்தரையோ மாதத்துக்கு ஒருத்தரோ நீங்கள் போயிட்டு அந்த தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய விஷயத்த இன்றைக்கி இவர்கள் தன்னோட இல்லத்துக்குள்ளேயே தினசரி கொண்டு வந்து அந்த ஆபாசங்களை திணிக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டுக்கெல்லாம் அடித்து உடைச்ச திரு வேல்முருகன் ஏன் பிக்பாஸுக்கு அமைதியாக இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அவரெல்லாம் ஒரு வீரம் விழுந்த ஒரு மண்ணிலிருந்து பிறந்தவர். அதற்கான நடவடிக்கை அவர் மாதிரி ஆட்கள் எடுத்தால் நாங்கள்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் வேடிக்கை பார்ப்போம். நன்றி.